ஜோதிட ரகசியங்கள் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அங்காள ஜோதிடத்தில் இருந்து விஜய் ஸ்கந்தானந்த். குரு பயிற்சி 2019 துலா ராசி அன்பர்களுக்கு இன்று நாம் காணவிருக்கிறோம். நடக்கின்ற விகாரி வருஷம் ஐப்பசி மாதம் 11 திங்கட்கிழமை 54 நாழிகை 14 வினாடிகளில் குரு பகவான் விருச்சிக ராசியிலிருந்து தனுர்ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். இந்த பெயர்ச்சியாகப்பட்டது ஆங்கில தேதி 28/10/2019 பின்னிரவு 3:49 நடைபெறுகிறது. இந்த குரு பகவான் விருச்சிகத்திலிருந்து தனுர்ராசிக்கு பெயர்ச்சியாகும் பொழுது துலாராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இருக்கும் என்று இன்று நாம் காணவிருக்கிறோம். குரு பகவான் துலாராசி அன்பர்களுக்கு 3ம் பாவத்திற்கும் 6ம் பாவத்திற்கும் அதிபதியாகிறார். இந்த 3ம் பாவம் என்பது இளைய சகோதரம், தைரியம், வீரியம் மற்றும் குருவினுடைய ஆசீர்வதித்து நமக்கு வெற்றியை தரக்கூடிய தைரிய வீரிய ஸ்தானமாகும். 6ம் பாவம் என்பது குணம், ரோகம், சத்ருஸ்தானமாகும். இந்த 3ம் பாவத்திற்கு குரு வருகிறார். துலாராசிக்கு ஆகாதவர் என்ற போதிலும் குருவிற்கென்று சில பண்புகள் உள்ளது. அவருக்கு என்றுமே ஆகாதவர் ஆனவர் என்பது கிடையாது. யார் ஒருவர் தெய்வ நெறியோடும் குரு பக்தியோடும் மரியாதை செலுத்தி உரிய படி நடந்து வந்தால் அந்த வியாழகுரு பகவான் அனைவருக்கும் நன்மையை அளிப்பார். இந்த குரு பகவான் 3 வருவதால் துலாராசி அன்பர்களுக்கு பெருத்த யோகம் ஏற்படப் போகிறது. தைரியம் ஏற்படும், மிகுந்த தைரியம், அளவு கடந்த தைரியம் ஏற்படும். புதிய முயற்சிகளிலே அவர்கள் இறங்குவார்கள். கல்யாணம் ஆகாதவர்கள் தகப்பனார் குரு வழியாக சிலது உபதேசங்கள் கிடைக்கும். திருமணம் ஆனவர்களுக்கு பெண்களாக இருந்தால் கணவன் மூலமாக சில உபதேசங்கள் கிடைத்து சில தொழில்களை ஆரம்பிக்கக்கூடிய சூழ்நிலை வரும். ஆண்களாக இருந்தால் குருவால் வாழ்க்கை மேம்படும். இந்த குரு பகவான் துலாராசிக்கு பூர்வ புண்ணியாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவானோடு சேர்ந்து 3ம் இல்லத்திலே அமைவது மிகுந்த அதிர்ஷ்டம், மிகுந்த அதிர்ஷ்டம். அவர்களை பூலோக குபேரராகிவிடும். ஞானக்காரகன் கேதுவோடு சேர்வதால் கோடீஸ்வர யோகம். துலாராசி அன்பர்களுக்கெல்லாம் இப்பொழுது பண மழை பொழியப் போகிறது. கோடானு கோடி சம்பாதிக்கப் போகிறார்கள். செல்வந்தர்களாக ஆகப் போகிறார்கள். குரு தன்னுடைய மூலோதிரியான வீட்டில் திருத்தியை பாவத்தில் துலாராசிக்கு அமர்வதால் பெருத்த யோகம் ஏற்படப் போகிறது. அனைத்திலும் மேன்மை. பிள்ளைகள் நன்றாக படிப்பார்கள். அதாவது பூர்வ புண்ணியஸ்தானத்திற்கு லாபஸ்தானம் என்று வைத்துக் கொள்ளலாம். தகப்பனாருக்கு யோகம் அதிர்ஷ்டம், தாயாருக்கு அனைத்திலும் விமோசனம். அனைத்து விமோசனங்களும் துலாராசியின் நண்பர்களுடைய தாயாருக்கு இப்பொழுது விமோசனம் ஏற்படும். துலாராசி அன்பர்கள் கணவன்மார்களுக்கு, பெண்களாக இருந்தால் கணவன்மார்களுக்கு அதிர்ஷ்ட காலம் வந்துவிட்டது. ஆண்களாக இருந்தால் மனைவி திருமணமானவர்களுக்கு மனைவிக்கு நல்ல அதிர்ஷ்டம்.
வியாபாரத்திலே செல்பவர்களுக்கு தெய்வம்சம் பொருந்திய கூட்டாளி அமைவார்கள். துலாராசிக்கு எப்படி கணக்கு போட்டு பார்த்தாலும் அவரை சுற்றி இருக்கும் அனைவருக்கும் பிரபல யோகம், அனைத்திலும் வெற்றி, எடுத்த காரியத்தில் ஜெயம். இதுவரை திருமணமாகாமல் இருக்கின்ற துலாராசி ஆண் பெண் இரு பாலருக்கும் திருமணம் நடந்தே தீரும். பிரிந்த கணவன் மனைவிமார்கள் இப்பொழுது ஒன்றாக இணைவார்கள். ஏதோ காரணத்தினால் சண்டை சச்சரவு, மனஸ்தாபம், பொல்லாப்பு, பொறாமை போன்ற காரணத்தினால் பிரிந்திருந்தால் தம்பதியர்கள் ஒன்றாக இணையும் காலம் வந்துவிட்டது, திருமணம் ஆகவில்லையே என்று ஏக்கப்பட்டு கொண்டிருந்த ஆண் பெண் இரு பாலருக்கும் திருமணம் நிச்சயமாகப் போகிறது. குரு பகவான் ஏழாம் பாவம், ஒன்பதாவது பாவம், பதினோராவது பாவம் அனைத்தும் முக்கிய ஸ்தானங்கள். ஏழு கலத்திர கூட்டஸ்தானம், ஒன்பது யோகஸ்தானம், பிதுர்ஸ்தானம் அதிர்ஷ்டஸ்தானம், பதினொன்று லாபஸ்தானம். அனைத்து நல்ல இல்லங்களை குரு பகவான் மூலத்ரிகோணமாக அமர்ந்து கொண்டு திருஷ்டிக்கிறார். என்ன கவலை துலாராசி என்பவர்களுக்கு? செல்வம் மழை பெய்யப் போகிறது. குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சந்தோஷத்தை கொடுக்கப் போகிறீர்கள். உங்களால் உங்கள் குடும்ப மக்கள் அனைவரும் சந்தோஷப்படப் போகிறார்கள். ஒன்பதாவது இல்லத்தை திருஷ்டிப்பதால் அதிர்ஷ்டம் யோகம் ஏற்படப் போகிறது. தகப்பனாருக்கு யோகம். பதினொன்றாம் இல்லத்தை பார்ப்பதால் நினைத்த காரியத்தில் ஜெயம். வியாபார அபிவிருத்தி, தொழிலில் நல்ல கூட்டாளிகள் உண்டாவார்கள். தெய்வ அம்சம் பொருந்திய கூட்டாளிகள், உண்மையை பேசக்கூடிய நல்ல சிநேகிதம் இப்பொழுது துலாராசி அன்பர்களுக்கு ஏற்பட போகிறது. இதனால் அவர்கள் கோடி கோடியாய் சம்பாதிக்கக்கூடிய அம்சம் வந்துவிட்டது. குரு பயிற்சி ஆனவுடன் அவர்கள் நிலையே மாறிவிடும். இதுவரை உத்தியோகம் இல்லை, தொழில் இல்லை என்று கவலைப்பட்டு கொண்டிருந்த துலாராசி ஆண் பெண் இரு பாலருக்கும் உத்தியோகம் அமையும். வியாபாரம் இல்லையே என்று கஷ்டப்பட்டு கொண்டிருந்த துலாராசி அன்பர்களுக்கு வியாபாரம் அமையும். பெருத்த லாபம் ஏற்பட போகிறது. கூட்டாளிகளால் பெருத்த லாபம் வரும். அனைத்து விதத்திலும் தொழில் வகையில் துலாராசி அன்பர்களுக்கு நன்மையை செய்யக்கூடிய பயிற்சியாகும் இந்த பயிற்சி. பெண்கள் குழந்தைகள், பெண்கள் அனைவரும் சந்தோஷமாக இருக்க குரு பகவான் பயிற்சி நன்மையை செய்யப் போகின்றது. பள்ளிகளிலே கல்லூரிகளிலே படிக்கும் பிள்ளைகளாக இருந்தால் துலாராசி அன்பர்களுக்கு இப்பொழுது பெருத்த லாபம் ஏற்படப் போகிறது. வெளியூர் வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய அளவிற்கு அவர்களுக்கு மேல் படிப்பு உத்தியோகம் அமையும். சிலருக்கு வெளிநாடு சென்று வேலை மற்றும் மேல் படிப்பும் படிப்பார்கள். அந்த அளவிற்கு குரு பகவான் துலாராசி அன்பர்களுக்கு உச்சத்தை காட்டப் போகிறார். அனைத்திலும் நன்மை, இது நிச்சயம் நடந்தே தீரும். நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்களெல்லாம் என்னவென்றால் இப்பொழுது நான் கூறுகிறேன். வியாழக்கிழமைகளிலே குரு பகவானுக்கு குறிப்பாக குரு ஹோரை மிகவும் சிறந்தது, அல்லது சுக்கிர ஹோரை, இந்த ஹோரைகளிலோ அல்லது புதன் ஹோரைகளிலோ சென்று குரு பகவான், அதாவது வியாழகுரு பகவான், பிரகஸ்பதி நவகிரகத்தில் வீற்றிருக்கும் குரு பகவானுக்கு நெய்விளக்கு போட்டு கொண்ட கடலை மாலை சாற்றி தயிர் சாதம் நைவேத்தியம் படைத்து அனைவருக்கும் விநியோகிங்கள். 27 முறை சுற்றி வாருங்கள். நவகிரகத்தை சுற்றி வர இடமிருந்தால் 27 முறை, இல்லை என்றால் 9 முறையோடு முடித்துக்கொண்டு மந்திர ஜபத்தை கூறுங்கள்.
இதோ நான் குரு பகவானுடைய ஸ்தோத்திரத்தை கூறுகிறேன். இந்த ஸ்தோத்திரத்தை கூறி வாருங்கள். ஓம் தேவானாம் ச ரிஷீணாம் ச குரும் காஞ்சன சந்நிபம் புத்திபூதம் திரிலோகேசம் தம் நமாமி பிரகஸ்பதிம். இந்த மந்திரத்தை 108 முறை தினமும் கூறி வாருங்கள். ஜனனகால ஜாதகத்திலே தோஷங்கள் இல்லாமல் இருப்பவர்களுக்கு 100% நிச்சயம் குரு பகவான் அள்ளித் தருவார். என்னை நீங்கள் சந்திக்கும் பொழுது உங்களுடைய ஜென்ம ஜாதகத்திலே இருக்கக்கூடிய பிற தோஷங்களையும் எவ்வாறு களைய வேண்டும் என்று உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை கணித்து அதற்கேற்ற பரிகாரங்களை நான் கூறுகிறேன். என்னை நீங்கள் சந்திக்கும் பொழுது இந்த பெயர்ச்சியை துளாராசி அன்பர்கள் முழுமையாக குரு அருள் கிடைக்க எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்து தங்களிடமிருந்து விடைபெறுவது விஜய் ஸ்கந்தானந்த். நன்றி, வணக்கம்.